போது எங்கள் பள்ளியின் சிறப்பம்சங்களை பின் வருமாறு கண்டுகளிப்போமா? அமளவை கருவானது ஆண்டவன் எண்ணத்தில், அமளவையால் உருவானது எம் ஃபாத்திமா உயர்நிலைப் பள்ளி திருச்சி மாநகரத்தில். அறிவிலும் ஆய்விலும் கூர்மை, ஆற்றல் மிகு செயல்களில் இளமை, இரக்க குணத்தில் இறைமை, ஈசனின் வழியில் நிறைமை, உறவு பிணைப்பில் உண்மை, ஊக்கமிகு உழைப்பில் வளமை, எளிமையில் என்றும் வலிமை, ஏற்றமிகு வாழ்வில் புதுமை, ஐயம் தீர்ப்பதில் முதன்மை, ஒற்றுமை வளர்ப்பதில் சீர்மை, ஓதி உயர்ந்ததில் பெருமை, அவ்வியம் தவிர்ப்பதில் அருமை, அத்தனை பெருமைக்கும் உரிமை, அகவை நூறு காண இருக்கும் எம் ஃபாத்திமா உயர்நிலை பள்ளி. அறியாமை இருளகற்றி அறிவொளி ஏற்றிட, அன்பும் சேவையும் அவனிக்கே என்ற விருது வாக்கை கொண்டு 1923 ஆண்டு திருச்சி மறைமாவட்ட குருக்களால் ஃபாத்திமா துவக்கப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. 1951 இப்பள்ளி நடுநிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டது. 1978 முதல் அமலவை சகோதரிகளின் நிர்வாகத்தில் செயல்பட்டு வருகிறது. 2012 ஆண்டு முதல் தாளாள சகோதரி எஸ் ரெஜினா மேரி அவர்களாலும், தலைமை ஆசிரியை சகோதரி ஐ அந்தோனி மேரி அவர்களாலும் எம் பள்ளியானது தரம் உயர்த்தப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது எம் பள்ளியின் தாளாளராக சகோதரி ஜே மரியசாந்தி அவர்களும், தலைமை ஆசிரியராக சகோதரி எஸ் அருள்மேரி அவர்களும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறார்கள். எம் பள்ளியானது நகர்ப்புற பகுதியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி புத்தூர் நகர்ப்புற தொகுதியில் அமைந்துள்ளது. பள்ளி 6 முதல் 10 வரையிலான வகுப்புகளை கொண்டுள்ளது. எம் பள்ளியில் தமிழ் பயிற்று மொழியாக உள்ளது. எம் பள்ளியானது எந்த வானிலையையும் தாங்கக்கூடியது. எம் பள்ளி 13 வகுப்பறைகளை கொண்டுள்ளது. அனைத்து வகுப்பறைகளும் நல்ல நிலையில் உள்ளன. மேலும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கென தனி அறை உள்ளது. பள்ளிக்கு உறுதியான எல்லைச்சுவர் உள்ளது. பள்ளியின் முகப்பிலும் மாணவர்கள் கூடும் இடங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. பள்ளியில் சுத்திகரிப்பு குடிநீர் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளியின் குடிநீர் ஆதாரமாக குழாய் நீர் உள்ளது. எம் பள்ளியின் 10 ஆண்களுக்கும் 14 பெண்களுக்குமான கழிப்பறை உள்ளது. எம் பள்ளியில் மாணவர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் உள்ளது. பள்ளியில் ஒரு நூலகம் உள்ளது மற்றும் நூலகத்தில் 5000 புத்தகங்கள் உள்ளன. கல்வி நிலை: NMMS தேர்விற்கு நன்கு கல்வி பயிலக்கூடிய நர் மாணவ முத்துக்களை தேர்ந்தெடுத்து 3 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர்கள் முன்னிலையில் பயிற்சி அளிக்கப்பட்டு 14 பெண்களுக்குமான கழிப்பறை உள்ளது. எம் பள்ளியில் மாணவர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் உள்ளது. பள்ளியில் ஒரு நூலகம் உள்ளது மற்றும் நூலகத்தில் 5000 புத்தகங்கள் உள்ளன. கல்வி நிலை: NMMS தேர்விற்கு நன்கு கல்வி பயிலக்கூடிய நர் மாணவ முத்துக்களை தேர்ந்தெடுத்து 3 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர்கள் முன்னிலையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. NMMS தேர்வில் 2012 ஆண்டில் எம் ஹம்சவர்த்தினி என்ற மாணவி தேர்ச்சி பெற்று கல்வி உதவித்தொகை பெற்றார் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதற்கு தலைவர், செயலர், பொருளர் என மாணவர்களே பொறுப்பேற்பார்கள். இம்மன்றங்கள் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் நடைபெறும். பொறுப்பாசிரியர்கள் மாணவர்களை வழிநடத்துவார்கள்.
பட்டி மன்றங்கள், வினாடி வினா நிகழ்ச்சி, கணித மன்றம் போன்றவற்றில் சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றும் இல்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடத்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை தோற்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜட ஜட ஜாட ஜாட இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணையும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடத்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை தோற்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜட ஜட ஜாட ஜாட ஜட ஜட ஜாட ஜாட Thank you.
பத்ம மைடாசனம் மைடாசனம் திரிச்சிகாசனம் சிறப்பாசனம் கண்ட பேரண்ட சரம் புத்தகம் ஒவ்வொருவருக்கும் நல்ல நண்பனாக இருக்கின்றது. ஒவ்வொருவரின் அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அனுபவத்தை தெரிகின்றது, தெளிவை தெரிகின்றது. தெரியாத கருத்துக்கள், சிந்தனைகள், பெரியவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் வழியாக புத்தகங்களும் கற்றுக் கொடுக்கின்றது. கதைகளுமே வாழ்வுக்கு வழிகாட்டியாக அமைகின்றது. உளவியல் புத்தகங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தை நெறிப்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. நமது நூலகத்தில் ஆன்மீக புத்தகம், சித்திர புத்தகம், சிந்தனை புத்தகம், நீதிரை புத்தகம், வாழ்ந்து சென்றவர்களின் வழிகாட்டி புத்தகம், மேடை பேச்சினை உருவாக்கும் புத்தகம், குட்டி கதைகள், சித்த மருத்துவ புத்தகம், யோகாசன புத்தகம், இயற்கை மூலிகை புத்தகம், அதோடு மாணவர்களின் பாடங்களுக்குரிய விளக்க புத்தகம், இவையாவும் நமது நூலகத்தில் மாணவர்களின் வழிகாட்டியாக அமைந்தது. ஒவ்வொருவரின் உடல் உள்ள நலம் பெற, வளம் பெற, நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த புத்தகத்தை நண்பனாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். துணிந்திட்டால் இல்லை கேடு, தடையில்லை ஓடு, திசையட்டும் தேடு, உனக்கு இல்லை எல்லை கோடு, திசையட்டும் தேடு, கையை வீசி நீ ஓடினால் மலை மேடெல்லாம் சின்ன குன்றுதான், மின்னல் போல நீ பாயையில் படும் பாடெல்லாம் வெற்றியாகாதோ ஆகாதோ, தடையில்லை ஓடு, துணிந்திட்டால் இல்லை கேடு, தடையில்லை ஓடு, திசையட்டும் தேடு, உனக்கு இல்லை எல்லை கோடு, திசையட்டும் தேடு.
விறுவிறு நடையே நடந்தால் தொலைவேது எடு 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 உறுதி அதிலே உயது எது 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 சரியோ அதிலே நடக்கோடு ஒரு முறை உனை உணரு மறையும் தவறு மரமே ஓய்ந்து போயினும் காற்று அதனை ஏற்புமே கடலே காய்ந்து போயினும் கனவென்றும் தீராதே தடை வந்தாலும் அது ஓயாதே தடையில்லை போடு துணிந்துட்டால் இல்லை கேடு தடையில்லை ஓடு திசையட்டும் தேடு உனக்கு இல்லை எல்லை கோடு திசையட்டும் தேடு கையை வீசி நீ ஓடினால் மலை மேடெல்லாம் சின்ன குன்றுதான் மின்னல் போல நீ பாயையில் படும் பாடெல்லாம் வெற்றியாகாதோ ஆகாதோ தடையில்லை ஓடு துணிந்துட்டால் இல்லை கேடு தடையில்லை ஓடு திசையட்டும் தேடு உனக்கு இல்லை எல்லை கோடு திசையட்டும் தேடு நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே இடைவிடாத முயற்சி என்று பொய்த்ததில்லையே தொலைத்தது கிடைத்திடாமல் நினைத்தது நடத்திடாமல் இலக்குகள் முடிவதில்லை கோப்பதில்லை வெற்றியே ஜட ஜட ஜாட ஜாட ஜட ஜட ஜாட ஜாட மூலிகை வந்து கற்பூரம் சொல்லுவோம் ஓமவழின்னு சொல்லுவோம் அந்த சனிக்கு நல்லது அது மாதிரி துளசி இதுவும் சனிக்கு நல்லது இந்த கொரோனா காலங்களில் ரெண்டு பக்கமே பயன்படுத்தணும் கசாயம் மாதிரி குடிக்கலாம் இதுவும் நம்ம உடம்புக்கு நல்லது தினமும் வந்து இந்த எப்படி கசாயம் போடணும் அப்படின்னா ஓமவழி துளசி கூடுவலை அதுக்கு கொஞ்சம் மல்லி நற்பட்டி மிளகு சுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து இடிச்சு நல்லா வேக வச்சு தண்ணி ஊற்றி குடித்தோம்னா அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வராமல் தடுக்கும் தொண்டைக்கு இனிமையாக இதமாக இருக்கும் கொரோனா அதை வந்து கொரோனா நோயிலேருந்து நம்ம தடுப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு அரிய மருந்து.